Hi students, it's Silak. Welcome to AIS Academy. So, video is ஆல்ரெடி ஆப்டிட்யூட்ல போட்ட ஓவர்வியூ வீடியோ எல்லாமே அதே மாதிரி ஆல்ரெடி போட்ட क्वेश्चन டிஸ்கஷன் வீடியோ எல்லாமே நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிரறேன் வேறன்றவங்க இத பார்த்துட்டு நீங்க அத பாருங்க ஒன்னு பிரச்சனை இல்ல ஆனா எல்லா வீடியோஸையும் பார்த்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இதெல்லாம் எந்த எக்ஸாம் யூஸ் ஆக போகுதுன்னா வரப்போ ரோட் இன்ஸ்பெக்டர் ஜேடிஓ அத தாண்டி தாலுகாச்சே இந்த எல்லா எக்ஸாம்ஸ் பிசி ஆகட்டும் இந்த எல்லா எக்ஸாம்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கரெக்ட்டா அதனால சோர்ஸ் கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் புடிச்சிருக்கு ஓகே அப்படினா நீங்க பேட்ச்ல ஜாயின் பண்ணலாம் பண்ணிக்கலாம் பேட்ச்ல ஜாயின்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க மூணு நம்பர்ஸ் இருக்கும் அதுல ஏதாவது கான்டக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம அகாடமி இப்ப ரோட் இன்ஸ்பெக்டர் தாலுகாச்சே டெக்னிக்கல்ஸ் எல்லாத்துக்குமே பேட்ச் போயிட்டு இருக்கு போத் ஆன்லைன் ஆஃப்லைன் ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஓகேவா டெஸ்ட் பேட்ச் கிளாஸ் மெட்டீரியல் எல்லாமே இருக்கு வேணும்ன்றத ஜாயின் பண்ணிக்கோங்க பர்சேஸ் பண்ணிக்கோங்க தாலுகாச்சேக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்க கிளாஸ் டெஸ்ட் செட் ஜெர்மனி 2500 தான் ஃபீஸ் புரியுதா ரோட் இன்ஸ்பெக்டர்ல வந்தீங்கன்னா சிவில் கோர்ஸ்னா 2000 உங்களுக்கு முடிஞ்சிரும் ஜிஎஸ்எஸ்சி கூட சேர்த்துனா மெட்டீரியல் எல்லாம் 3000 முடிஞ்சிரும் அப்ப ஃபீஸ் வந்து சும்மா 2000 3000 இப்படி தான் போட்டுறோம் ரொம்ப ரொம்ப கம்மினா கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி எல்லா எக்ஸாமுமே ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப் போயிட்டு இருக்கு ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணலாம் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க அதுக்கு கிளிக் பண்ணி உள்ள வந்துடலாம் அதுல நம்ம இந்த மாதிரி போற வீடியோஸ் எல்லாமே அதலயே அப்டேட் செஞ்சுடுவோம் ஓகேவா இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க ஸ்டூடண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் क्वेश्चन 4 6 5 8 11 19 12 இதோட இடைநிலை என்ன இதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन வாட் இஸ் தி பீரியட் ஆஃப் 4 6 5 8 7 19 12 இதோட இடைநிலை என்ன தான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन क्वेश्चन டிஸ்கஷன் தான் பாக்குறோம் ஓகே நான் டெக்னிக் சால்வ் பண்ணலாம் நான் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் சால்வ் பண்ணீங்களோ எல்லாரும் உங்க ஆன்சர் கீழ கமெண்ட் பண்ணுங்க புரியுதா எல்லாரும் உங்க ஆன்சர் கீழ கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அப்பதான் ஆல்ரெடி எத்தனை பேருக்கு தெரியும் எந்த அளவுக்கு தெரியும்ங்கற ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் இப்போ இடைநிலை என்ன என்னன்னா புதுக்கு நம்பர் ஏறுவரிசை எழுதிட்டு நடுவு நம்பர் என்னன்னு பாக்கணும் சோ 4 5 6 8 11 12 19 இப்போ சென்டர்ல என்ன இருக்கு 8 தான் இருக்கு ஏனா இது போயிரும் இது போயிரும் இது போயிரும் அப்ப சென்டர்ல என்ன இருக்கு 8 இருக்கு சோ 8 தான் ஆன்சர் முதல் क्वेश्चनக்கான ஆன்சர் 8 நோட் பண்ணிக்கோ ஓகேவா தெரிஞ்சவங்க ஓகே தெரியாதவங்க அப்படியே நோட் பண்ணிட்டே வாங்க இதான் முதல் क्वेश्चनக்கான ஆன்சர் சோ அடுத்த क्वेश्चन பேரலாம் ஓகேவா எழுதுனா பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க ஓகேவா அடுத்த क्वेश्चन பேரலாம் அடுத்த क्वेश्चन பாருங்க 7 8 3 4 5 8 11 13 8 இதோட முகடு என்ன வாட் இஸ் தி மோட் இந்த எண்களின் முகடை காண்க மோட் என்ன அப்படிங்க கேக்குறாங்க சோ முகடுனா என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணி ஆன்சர் ஆல்ரெடி தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க முகடுனா எந்த நம்பர் நிறைய வாட்டி அப்பியர் ஆயிருக்கோ அதான் முகடு இத பாருங்க 8 உங்களுக்கு 3 வாட்டி இருக்கு சோ 8 தான் இதுதான் ஆன்சர் சோ எந்த நம்பர் நிறைய வாட்டி வந்திருக்கோ அது பேரு தான் முகடு இத நோட் பண்ணிக்கோங்க அடுத்த क्वेश्चन பேரலாம் மூணாவது क्वेश्चन 15 25 64 47 60 8 18 இப்போ இந்த நம்பருக்கான வீச்சு என்னன்னு கேக்குறாங்க அடுத்த क्वेश्चन வீச்சு ரேஞ்ச் என்னன்னு கேக்குறாங்க இங்கிலீஷ் அது பேரு ரேஞ்ச் வாட் இஸ் தி ரேஞ்ச் வீச்சை காண்க இந்த எண்ணோட வீச்சு ஆல்ரெடி தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணிடுங்க புரியுதா இப்போ வீச்சுனா என்ன சொல்றாங்க குடுத்த நம்பர்ல பெரிய நம்பருக்கும் சின்ன நம்பருக்கும் டிஃபரன்ஸ் இருக்குனா அதுக்கு பேரு வீச்சு சோ பெரிய எண் மைனஸ் சிறிய எண் இந்த பெரிய நம்பர் என்னது 64 சின்ன நம்பர் என்னது 8 சோ 64 8 போச்சுனா 56 அப்ப இதாங்க வீச்சு வீச்சுனா பெரிய நம்பர் மைனஸ் சிறிய நம்பர் தான் சோ ஆன்சர் 56 அடுத்த क्वेश्चन பேரு அடுத்த क्वेश्चन இப்போ இந்த क्वेश्चन என்னன்னா இந்த நம்பருக்கு வீச்சு கேர் என்ன கேக்குறாங்க இங்கிலீஷ்ல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் வாட் இஸ் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் வீச்சு கேர் என்ன வீச்சுனா பெரிய எண் மைனஸ் சிறிய எண் அவ்வளவுதான் வீச்சு கேர்னா என்னன்னா பெரிய எண் மைனஸ் சிறிய எண் டிவைடட் பை பெரிய எண் பிளஸ் சிறிய எண் சோ பெரிய எண் மைனஸ் சிறிய எண் பெரிய எண் மைனஸ் சிறிய எண்னா 56 பெரிய எண் பிளஸ் சிறிய எண்னா 72
அடுத்த விஷயம் பாருங்க சில எண்களின் வீச்சு 10.5 அதில் சிறிய எண் 20.5 எனில் பெரிய எண்ணை காண்க சில எண்களின் வீச்சு 10.5 சிறிய எண் 20.5 எனில் பெரிய எண்ணை காண்க range of some numbers is 10.5 small number is 20.5 what is the highest number பெரிய எண் கேக்குறாங்க நமக்கு தெரியும் ஃபார்முலா வீச்சு ஈக்குவல் டு பெரிய எண் மைனஸ் சிறிய எண் சொல்லிட்டு சோ வீச்சு கொடுத்துறாங்க 10.5 சிறிய எண் 20.5 கொடுத்துறாங்க சோ மைனஸ் இருக்கு இங்க பெரிய எண் கேக்குறாங்க இப்போ பெரிய எண் வேணும்னா இந்த மைனஸ் 20.5 இருந்து போனா பிளஸ் 20.5 ஆகும் அப்ப பெரிய எண் ஈக்குவல் டு 20.5 பிளஸ் 10.5 சோ 20-ஐயும் 10-ஐயும் கூட்டினா 31 சோ ஆன்சர் 31 புரியுதா ஆன்சர் 31 இந்த क्वेश्चन பண்ணிடலாம் அடுத்த क्वेश्चन பண்ணலாம் இப்போ பாக்க போறது தான் இந்த வீடியோக்கான கடைசி क्वेश्चन இப்போ பாக்க போறது இந்த வீடியோக்கான கடைசி क्वेश्चन சோ क्वेश्चन பாருங்க சராசரி = 25 மாறுபாடு கெழு = 8 திட்ட விலகத்தை காண்க திட்ட விலகத்தை காண்க சோ சராசரி 25 மாறுபாடுகள் 8 திட்ட விலகத்தை காண்க அதாவது ஆவரேஜ் வந்து 25 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அதாவது மாறுபாடுகள் வந்து 8 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னன்னு கேக்குறாங்க ஓகேவா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னன்னு கேக்குறாங்க இத பொறுத்த வரைக்கும் என்ன ரொம்ப சிம்பிள் ஒரு ஃபார்முலா இருக்கு அதாவது கூட்டு சராசரி = திட்ட விலக்கம் / மாறுபாடுகள் / 100 இந்த ஃபார்முலா தூக்கி போடினா ஆன்சர் வரும் இப்போ சராசரி 25 சராசரி 25 போடுங்க திட்ட விலக்கம் கேக்குறாங்க அத அப்படியே வெச்சுக்கோங்க மாறுபாடுகள் கொடுத்துறாங்க 8 சோ 100 இத கேன்சல் பண்ணி கூட ஆன்சர் வரும் இப்போ திட்ட விலக்கம் ஈக்குவல் டு இந்த 8 மேல போயிடும் சோ 25 * 8 இந்த 100 கீழ வரும் சோ 100 சோ 25 25 100 ஒரு நாள் நாளே இது நான் கேட்டா ஆன்சர் 2 இந்த क्वेश्चनோட ஆன்சர் என்னன்னா 2 அப்ப திட்ட விலக்கம் என்ன வந்துருக்கும்னா 2 வந்துருக்கும் புரியுதா சோ இந்த வீடியோல என்னென்ன क्वेश्चन டிஸ்கஷன் அதோட பாத்துக்கோங்க சோ ஸ்டாட்டிக்ஸ் டாபிக்கான क्वेश्चन டிஸ்கஷன் நம்ம இந்த வீடியோல பாத்துக்கோம் அத தாண்டி ஓவர் வீடியோஸ் நம்ம போட்டுட்டே இருக்கோம் क्वेश्चन டிஸ்கஷன் தொடர்ந்து போட்டுட்டே இருக்கோம் அங்க கேக்குறது உங்களோட சப்போர்ட் மட்டும் தான் சோர்ஸ் கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் அதே மாதிரி படிச்சிட்டு இருக்க ஸ்டூடண்ட்ஸ் உங்க நண்பர்கள் फ्रेंड्स யாரும் இருந்தாலும் கூட அவங்க எல்லாரும் ஷேர் பண்ணுங்க உங்க ரிலேஷன் யார படிச்சாலுமே எல்லாரும் ஷேர் பண்ணுங்க ஓகேவா சோ யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் ஓகே புடிச்சிருக்கு ஏனால அமௌண்ட் பே பண்ண முடியும் அப்படினா நீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கலாம் இல்ல அமௌண்ட் பே பண்ண முடியல அப்படினாலுமே ஃப்ரீயா போற வீடியோஸ் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த வீடியோஸ் எல்லாமே ஆல்ரெடி சொன்னதுதான் எஸ்ஐ பிசி ரோட் இன்ஸ்பெக்டர் ஜேடிஓ இந்த மாதிரி வரப்போற எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே உங்களுக்கு யூஸ் ஆகும் ஓகேவா இத சொல்லாம வந்தோம் இதே மாதிரி வீடியோஸ் அப்டேட்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா சேனல் சேனல் வீடியோ ரிவ்யூ சார் இப்போ வாங்க சார் ஷேர் பண்ணி ஏதாவது சொல்லுங்க சேனல் கமெண்ட் சொல்லுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பிரேக்கிங் பண்ணுங்க அப்பதான் நாங்க ஒரு வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ் ஆகும் தேங்க் யூ फ्रेंड्स